அப்படிங்களா? சரிங்க சரி. ஆ ஓகே பேசலாம் ஃபஸ்ட். ஓகே, அந்த வரேன். ஆ சொல்லுங்கள் தம்பி. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு ஃபஸ்ட்டு, இந்த காஸ்பல்னா என்ன ஃபஸ்ட்டு? காஸ்பல்னால் வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஏசு நம்ம இடத்துல நமக்காக அது மறிச்சார் இல்லையா, அதனால நமக்கு வெல்த்து ஹெல்த்து ரெண்டையும் அபரிவிதமாக அப்பண்டன்ஸாக கொடுக்குறாரு, அதான்ப்பா காஸ்பல். நமக்கு நோயே இருக்காது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம், நம்ம வந்து வியாதி எதுவும் இருக்காது, நல்லா ஐஸ்வர்யமாக சம்பூர்ணமாக வளரலாம். ஓ, அது அந்த செய்தி தான் காஸ்பல். அப்போ நான் பைபிளில் ஏன் ஃபஸ்ட்டு, ஏ சீசர்கள் எல்லா பேருமே கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்போஸ்தலர்கள்னு சொல்கிறவங்க எல்லா பேருமே வறுமையில் இருந்துருக்குறாங்க, அவங்களுக்கும் வியாதிலாம் இருந்திருக்குது, அவங்கள கொண்டு போய் சிலுவையில் கொடூரமாக அடிச்செலாம் சாக அடிச்சிருக்கிறாங்க, அவங்களாம் ஐஸ்வர்யமாக இல்லை, அவங்க ஹெல்த் அண்ட் வெல்த்தாலாம் இல்லை, அவங்களுக்கே அதெல்லாம் இல்லை இல்லை ஃபஸ்ட்டர். அப்போனா நம்மளுக்கு எப்படி ஃபஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும்? அதுதான் சுவிசேஷம் சொல்கிறாங்க, நம்ம சர்ச்சிலையும் அதான் ஃபஸ்ட்டை போதிக்கிறாங்க, இது எப்படி ஃபஸ்ட்டு என்ன ஏற்றுக்கிறோம்? அதாவது இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறீங்க தெரியுமா, இதெல்லாம் உங்களை பார்க்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு. தவறான போதனைகள் கொடுப்பான். எப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது, திருடன் அழிக்கவும் கொள்ளவும் என்று வேறு ஒன்றுக்குமே வரானா. நீங்கள் யோசித்து பாருங்கள், என்றைக்காவது ஆண்டவர் உங்களை சாகிறது கலைச்சிருக்காரா? இல்லை, ஏன்னா அவர் நம்ம இடத்துல செத்தார். ப்ராஸ்பெரிட்டி ஒருத்தன் இருக்கிறானா, அவன் பிசாசு. திருடன் அவன் உங்களை கொள்றதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு வந்திருக்கான், இந்த மாதிரி போதனால உங்களை வஞ்சிக்கிறான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். ஹலோ டிசைபிள்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்ஸ் நம்பர் 3, யோவான் 10:10. திருடன் திருடவும் அழிக்கவும் கொள்ளவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். இந்த வசனத்தை வந்து நிறைய பேர் வந்து பிசாஸோட ரிலேட் பண்ணி பேசுவாங்க, பிசாஸ் தான் இந்த வசனத்தோட மெயின் சப்ஜெக்ட் ஆகும், பிசாஸை பற்றி தான் இந்த வசனம் பேசுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வசனத்தை இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன? எஸ், கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா வேர்ட்ஸ் ஹாவ் இட்ஸ் மீனிங் வித் இன் இட்ஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் வச்சு தான் ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், என்ன தான் சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க மனசுலேருந்து. பைபிள் எழுதுகிறப்ப தேர் வர் நோ சாப்டர் டிவிஷன்ஸ், தேர் வர் நோ வேர்ஸ் டிவிஷன்ஸ். ஸோ 9:10 பெரிய கேப் கிடையாது, ஒரே கோர்வையாக தான் ஆத்தர் எழுதியிருக்காங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் எழுதினவங்க ஒரே கோர்வை எழுதியிருக்காங்க. 9:10 என்ன சம்பவம்? பிறவி குருடன் ஒருத்தனை வந்து ஏசப்பா சுகமாக்கிட்டார். சுகமாக்கினதுக்கப்புறம் அவன் வந்து என்னை ஏசுதான் சுகமாக்கணும், ஏசுதான் சுகமாக்கணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ்க்கு அவன் மேலே கோவம், ஒரு பாவி நீ வந்து எங்களுக்கு வந்து இதுதான் சரி இப்போ நடந்து சொல்லி எங்களுக்கு நீ சொல்கிற அளவுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு நீ இருக்கையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சினகாக விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்தை ஒட்டி தான் 10 வருது. 10 முதல் வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் வராமல் வேறே வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரமாக இருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன, கள்ளரும் கொள்ளைக்காரர் யாருங்க? பிசாசை பற்றி இயேசு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 8 இயேசு என்ன சொல்கிறாரு, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். இங்கே இயேசு யாரை பற்றிங்க பேசுகிறார், எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் பிசாசு அப்படின்னு பிசாசை பற்றி பேசுகிறாரா இல்லை ஃபால்ஸ் ரிலீஜியஸ் லீடர்ஸை பற்றி பேசுகிறாரா? ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் ஜீசஸ் யாரை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா ஃபால்ஸ் ரிலீஜியஸ் லீடர்ஸ். This verse has nothing to do with Satan. பிசாசுக்கும் இந்த வசனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபால்ஸ் ரிலீஜியஸ் லீடர்ஸ் யாருங்க? அதாவது ரொம்ப லா லா அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் இருக்கிறவங்களும் தப்பு. அதே மாதிரியே இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு இந்த உலகத்தில் இயேசு எனக்கு வந்ததே நான் செழிப்பாக மாறுறன்றதுக்காக தான் இல்லை வந்து நான் சுகபத்திரமாக இருக்குன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தான், அது ஃபால்ஸ் டாக்டர்ன் தான். இந்த உலகத்தில் கண்டிப்பாக நம்ம ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவன் தான், அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது. ஆனால் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் சுகமாக்குவாரா கேள்விக்குறி. இங்கே நான் மனுஷன், அவர் கடவுள், நான் கடவுள் அவர் மனுஷன் கிடையாது. எனக்குள்ள தேவ சாயல வெளிப்படுத்தணும்னு பேசுகிறப்ப கேரக்டர்ஸ் தான் வெளிப்படணுமே தவிர நான் தேவனை போல இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் போய் பிரசங்கம் பண்ணா இல்லை நான் கையை நீட்டினா எல்லாருமே சுகமாயிருவாங்க அப்படின்னு கேரண்டி கிடையாது. உடனே நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், அவங்களுக்கு விசுவாசம் இல்லை அதெல்லாம் நடக்கலை. கேர்ஃபுல், விசுவாசம் இம்பார்ட்டன்ட் தான். விசுவாசம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லை சுகம் கிடைக்கும் அப்படின்னா விசுவாசம் பிளேஸ் அ மேஜர் ரோல். எஸ் டெஃபினெட்லி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து இந்த பேரன் சமூக தள்ளுண்டு போயிடுச்சுனா அது அப்படி ஆகும் அப்படின்னு சொன்ன வசனத்தை வச்சுட்டு நம்ம வந்து சில நேரம் கடுகளவு விசுவாசத்தை வச்சுட்டு நம்ம ஜெபமானா கூட சில நேரம் அற்புதம் நடக்காது, அதுக்காக என் விசுவாசம் தான் தப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்லை நான் பாவம் பண்ணிவிட்டு அதனால தான் சில நேரம் அற்புதம் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, சில நேரம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படியே இருந்தாலுமே நான் பாவம் பண்ணதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் வந்து மன்னிச்சுட்டு என்னை சுகமாக்காமல் என் போயிடுவார். அப்படி நான் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாலும் நிறைய பேர் சுகமாகிறது இல்லையே, அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஸோ நல்லா கவனிங்க,
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஸ்மூத்தான வாழ்க்கை கிடையாது, எல்லாருக்குமே சுகமாயிரும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. அப்படி யாராவது அவங்களை டீச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபால்ஸ் ரிலீஜியஸ் லீடர்ஸ். நிறைய நேரம் கிருப சொல்லிட்டு பேசிட்டு பழைய ஏற்பாடுலேருந்து வாக்தத்தை எடுத்துகிட்டு பேசுகிறோமே நியாயப்பிரமாணத்தை, இப்போ இதை எப்படி ரிகன்சில் பண்ணுறது? அதனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொன்ன அந்த திருடன் யார் தெரியுமா? ஃபால்ஸ் ரிலீஜியஸ் லீடர்ஸ், நாட் சைட். எனிவேஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்ஸோட உங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சந்தோஷப்பாகும்.